அப்பா சாஹிப் அவர்கள் பொன்னாட்டை கொடுத்தார்கள். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய பெருங்கருணையினாலே என்னுடைய வார்த்தைகளை நான் துவக்கம் செய்கின்றேன். இந்த நடைபெறுகிற இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தர்காவினுடைய பரம்பரை கலீஃபா மேனேஜிங் ட்ரஸ்டி முகமது கலீஃபா சாஹிப் காதரி அவர்களே, நாகூர் நாயக நேசப்பாசிரையின் கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய முன்சிபல் மெம்பர் உறுப்பினர் கவுன்சிலர் சச்சா முபாரக் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தில் என்னை பேச வைத்து கீழே இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நான் ஆளாவதற்கு இந்த நிலைக்கு வருவதற்கு துணையும் உதவிகரமாகவும் இருந்த அல்லாஹ்விற்கு அடுத்து என்னை தட்டி தூக்கி, இன்னும் சொல்லப்போனால் என் உடன் பிறந்த சகோதரன் இருந்தால் கூட என்னை இப்படியெல்லாம் வளர்த்திருப்பாரா என்று தெரியாத அளவிற்கு, நான் நினைத்து பார்க்கின்ற அளவிற்கு என் நிலையை மெருகூட்டி கொண்டிருக்கக்கூடிய என் ஆரோக்கிய அண்ணன் கவிஞர் ஜஃபருல்லா அவர்களே, இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பெருமைக்குரிய பேராசிரியர், அவர் தமிழ்துறை தலைவர், எங்களுடைய தென்தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்தை சார்ந்த அன்புக்குரிய பேராசிரியர் அவர்கள். நான் இதுவரை அவரை பெயரை சொன்னதே இல்லை, பேராசிரியர்கள் என்றுதான் சொல்வேன். அதற்கு என்ன காரணம் என்றால், நான் என் வாழ்க்கையில் யாருடைய பெயரை உச்சரிக்காமல் சிராஜுல் மில்லத் என்று சொல்லிக் கொண்டிருந்தேனோ அதே பெயர் அவருக்கு இருக்கிற காரணத்தால் அந்த பெயரை வாயினால் சொல்லுவதற்கு இயலவில்லை எனக்கு. அதை தொடர்ந்து இதுவரை பேராசிரியர் அவர்களே என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நடுவராக அமர்ந்திருக்கிற பேராசிரியர் அவர்களே, வாழ்கிறது என்கின்ற அணியில் வாதிடுவதற்கு வருகிறந்திருக்கக்கூடிய ஜனாப் மௌலவி முகமது அபு தாஹிர் பாக்கி அவர்களே, ஜனாப் மௌலவி ஜே என் நயினார் முகமது பாக்கி அவர்களே, வி எஸ் சாதிக் அவர்களே, வீழ்கிறது என்ற அணியில் எனக்கு பின்னால் தன் வாதத்தை வைக்க இருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் ஜனாப் மௌலவி அப்துல் மாலிக் சிராஜி அவர்களே, கே எஸ் எஸ் ஜலாலுதீன் இம்தாதி அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக வருகை தந்திருக்கக்கூடிய அருமை பெருமக்களே, சகோதரர்களே, என் இனிய தாய்மார்களே, நாம் எல்லோரும் மனித நேயத்தை இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்த எஜமானுடைய தர்பாரில் இன்றைக்கு கூடியிருக்கோம். எதிரணி தலைவர் சிரிக்கிறார் பார்த்தீங்களா, நமக்கு ஆதரவா சொல்றாரு சிரிக்கிறார். ஆனா நம்ம நடுவர் அவர்கள் சொன்னார்கள், இது வந்து இறுக்கமாக இருக்கக்கூடாது அப்படின்னு. அது உண்மைதான், ஒரு தர்காவுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு இறுக்கமாக இருந்திருக்கூடாது. மக்கள் கலகலப்போடு இருந்தால் தான் பட்டிமன்றம், நான் அவங்கள்ட்ட முதல்ல சொல்லிக்கிறேன், தீர்ப்பு உங்களை பார்த்து தான் நடுவர் எழுதணும், நடுவராக எழுதக்கூடாது, உங்களை பார்த்து நடுவர் தீர்ப்பு எழுதணும். சரியா சதனே, நிச்சயமா அப்ப மகிழ்ச்சி வெளிப்படுத்துவீங்க இல்லையா எங்க வாதத்துல? நல்லது, பாருங்க, நீங்க மனித நேயம் வீழ்கிறதுன்னு நான் சொல்ல வந்திருக்கேன், மனித நேயம் வீழ்கிறது அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். நீங்க யாராவது வாழ்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த அரசியல்வாதிகளுக்கே உரிய இல்லைங்க, அரசியல்வாதி இல்ல, பேராசிரியர் வந்து அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது.
நல்ல சரித்திரம் படித்தவரு, நிறைய பேப்பர் படிக்கிறவரு, பேச ஆரம்பிச்சவங்க மக்களை கையில் எடுக்கக்கூடிய வித்தையெல்லாம் உங்களுக்கு தானே தெரியும், நிறைய விஷயங்கள் தெரிந்தவர், இப்பெல்லாம் பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல அப்படிங்கிறாங்க. மனித நேயம் இன்னைக்கு இல்ல, மனித நேயம் இருந்ததுன்னு சொன்னா, மனித நேயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்க இன்னொரு விஷயங்க, நேயம்ங்கிறது எங்க இருக்கு? மனிதம் என்பது, நேயம் என்பது, நீங்க ரெண்டா பிரிச்சு பாருங்க. முதல்ல நேயம் என்கப்பட்டதற்கும் மனிதம் என்கப்பட்டதற்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நீங்க ஒண்ணு இல்லைங்க, என்னுடைய இப்ப நீங்க சொன்னீங்களா, நான் நல்ல புருஷனா இருக்கேன் மனைவிக்கு அப்படின்னு, தனிப்பட்ட நேசம், அது உங்களுடைய நேயம். என்னுடைய தகப்பனார் வந்து எனக்கு ஒரு சொத்து தர்றாருன்னா அது அவருடைய நேயம். எங்க அண்ணன் என்னை கூப்பிட்டு சாப்பாடு தர்றாருன்னா அது அவருடைய நேயம். திஸ் இஸ் எ பிளட், இது ரத்தத்தில் உள்ளது. ஆனா நாம சொல்ல வர்றது அது இல்லை. அது இப்ப நீங்க இன்னொரு விஷயம், மனிதம் இந்த உலகத்தில் இருக்கிறதா? நான் கேட்கறது என்னன்னா, அண்ணன் கூப்பிட்டு சாப்பாடு தரலாம், ஒண்ணு இல்ல சார், பேராசிரியர் என்னோட பழகிய காரணத்துக்காக நான் உத்தம பாலம் போனேன்னு வச்சுங்க, அன்னைக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடே வீட்டுல செய்ய சொல்லி, மனைவி ஏசினாலும் பேசினாலும் நான் மறைச்சு ஒரு நல்ல சாப்பாட்டை செய்ய சொல்லி வந்திருக்காருன்னு தரலாம், அது நேயம். ஆனா மனிதம் இருக்கிறதா? நீங்க ஒரு செய்தி நல்லா கவனிக்கணுங்க, இந்த உலகத்துல மனிதம் வேணும் என்பதற்காகத்தான் இஸ்லாம். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்களை வைத்துக் கொண்டு மனித நேயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகம், இல்லையா? மனிதம் எங்க இருக்கு? மனிதம் இருக்குமானா? நீங்க இன்னொரு விஷயங்க, ஒரு குரங்க பாத்தீங்கன்னா அது குட்டி தன்னை தூக்கிட்டு போகுது, அது குட்டி, அதுக்கு ஐயறிவுன்னு சொல்றோம்ல, அது தன்னுடைய நேயத்தை தன் குட்டியிடம் வெளிப்படுத்துது. ஆனா அந்த மனிதனுக்கு மட்டும்தான் ஆறாவது அறிவு. இந்த ஆறாவது அறிவு இருக்கக்கூடிய மனிதன் அந்த நேயத்தை இந்த உலகத்தில் எங்கே வெளிப்படுத்துகிறான், அதுதான் முக்கியம். ஒண்ணு இல்லைங்க, நம்ம நாட்டில் நல்ல வேலை தம்பி, இந்த பட்டிமன்றத்தினுடைய இந்த நாகூர் நாயகத்தினுடைய நேசர்கள் தலைப்பு வந்து அருமையாக செலக்ட் பண்ணாங்க. இன்றைய உலகத்தில்னு கேட்டாங்க, இந்த ஊர்லன்னு கேட்காம. ஏன்னா எங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடந்தது. என்ன மாதிரி ஒருத்தன் குழந்தை இல்லாதவர் தான். அப்படி குழந்தை இல்லாதவன் இருந்து என்ன பண்ணா, இறைவன்ட்ட நிறைய நேமிதம் போனான், நடக்கல. விலாயுதீன்கள்ட்ட போனான், அதுவும் நடக்கல. நோன்பு வச்சா ஜக்காத்து கொடுத்தா நடக்கல. அவனுக்கு ஒரு மாற்று சிந்தனை வந்து, சரியா, எனக்கு ஒரு குழந்தை இருந்தா சைத்தானுக்கு ஒரு குலம் பழமையும் கொடுக்குறேன்னு நேர்ந்துட்டான். குழந்தை பிறந்துருச்சு, சைத்தானை எங்க போய் தேடுறதுன்னு பல கொலையை தீடு தெருத்தருவா அலையிறோம். அஜர்த்து வந்தா அப்தா இருந்தது மாதிரி, இந்தப்பா என்ன பழக்கொலை தீ தலைற, இல்ல அஜர்த்து இப்படி ஒரு நேமீதம் போட்டிருக்கேன், அதை கொடுக்கணும்ல, அதுக்காக தேடி தலை, அதை பைத்தரம் போ, பள்ளியாச வாசலுக்கு போ, போய் அப்படின்னா, போயாவா பள்ளியாச வாசல்ல நில்லு, நின்று அப்படின்னா, பழக்கொலையை ரெடியா வச்சிருந்து அப்படின்னா, வாங்க சொல்லுவாங்கப்பா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு, ஆமா சொல்லுவாங்க, லுஹருக்கு சொல்லி முடிச்ச உடனே யாரு வெளியே வர்றாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருண்ட. சைத்தான் ரஜீம். இவன் என்ன பண்ணா, நேரா போய் வாசல்ல நின்னுட்டான். அப்தாய் ராஜ்யத்துல சொல்லியிருக்காரு, முக்கியமா நல்ல அரபு கல்லூரி பேராசிரியர், இம்மா எல்லாம் வழி இருக்குல்ல, மார்க்கம் படிச்சவர்ல, இவன் போய் வாசல்ல நின்னுட்டு இருந்தான். மோதினார் போனா, எத்தனை மணிக்கு பாங்கன்னா, இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கியாப்பா அப்படின்னா, இல்லை ஒரு சேதி வேலை இருக்கு அப்படின்னு, அவர் போய் எல்லாம் பள்ளியாசல் ரெடி பண்ணி மைக்கை போட்ட உடனே இவனும் ரெடி ஆயிட்டான். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் உடனே பழக்கலை வச்சுக்கிட்டான். கடைசியில் பாங்கு முடிஞ்ச உடனே ஒருத்தர் வெளியே வந்தார், இந்தாங்க பழக்கொலை, ஏண்டா என்ன பண்ணார், என்ன தர்ற, இல்லை அபுதாய் ரசித்தாங்க உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார், ஏன் அப்படின்னா, இல்லை நான் அப்படி ஒரு நேமீதம் போட்டிருந்தேன், செய்தானை தேடிக்கிட்டு இருந்தேன், அஜர்த்தன் சொன்னா பள்ளியாச வாசல்ல நின்று பாங்கு சொன்னு வர்றவன்ட்ட கொடுத்து, அவதான் அந்த ஊர் தலைவர், அவர் தான் அந்த ஊர் தலைவர். அப்போ நீங்க நல்லா யோசிங்க, நான் நீங்க சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்லல, நீங்க நல்லா யோசிங்க, இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த உலகத்துல தோண்டித்தான்
இந்த நாட்டினுடைய இந்த உலகத்தினுடைய மனித நேயத்தை கற்பித்து தந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு விரோதமான செயல்கள் இன்றைக்கு உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒண்ணு இல்லைங்க, ரயில்ல பயணம் போறாங்க, ஜம்சௌதா எக்ஸ்பிரஸ் ஒரு ரயில். வீட்டில் அண்ணன்ட்ட தம்பிட்ட மாமன்ட்ட மச்சான்ட்ட சொல்லிட்டு பயணம் கிளம்புறாங்க. பயணத்துவா ஓதுங்க அஜர்த்து, அவளும் ஓதுறா, அவளுக்குரிய காணிக்கையும் கொடுத்துட்டு அவன் கிளம்பி போறான். அங்க போன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன்ல எதிர்பாருன்னு சொல்றாங்க, எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரே பாம்ப்ளாட்ல ஏறத்தாழ 840 பேர் செத்து போயிட்டான். 840 பேர். யாராவது மனிதாபிமானம் உடையவர்கள் என்று அதை சொல்ல முடியுமா? உலகத்துல மனிதநேயம் இருக்கா? அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க, அதை விட கீழ்த்தரமா போறான். அதை செய்துட்டு என்ன சொல்றான், இதை முஸ்லிம்கள் செய்தார்கள். அந்த ரயில்ல போனவன் புற முஸ்லிம், ஷஹீதானவன் புற முஸ்லிம், உயிர் பறிக்கப்பட்டவரெல்லாம் முஸ்லிம். அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் இறந்ததற்கு பிறகு இதை செய்தவன் ஒரு முஸ்லிம் என்று எவ்வளவு பகிரங்கமான குற்றச்சாட்டு. மனிதாபிமானம் இருக்கு அந்த உலகத்துல சொல்லுங்க சார், மனிதாபிமானம் இருக்கா? கடைசியில் பாருங்க, அதுக்கு ஒரு பதில் கிடைக்குது. என்ன பதில் தெரியுமா? சம்சௌதா எக்ஸ்பிரஸில் வெடிவை வெடிகுண்டு வைத்து வெடித்தவர் யார் என்றால், நவ பாரத் நிர்மான், நவ பாரத் நிர்மான், புதிய இந்தியாவுடைய படைப்பு, புதிய இந்தியாவை உருவாக்குகின்ற அமைப்பு நவ பாரத் நிர்மான். நவ பாரத்னா புதிய பாரதம், நிர்மான்ங்கிறது படைப்பு. இந்த நவபாத் நிர்மானுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய ஜுலில் சோசி, அவன் தான் அந்த குண்டு வச்சான். ஆனா முதல்ல குற்றம் சாட்டப்பட்டது யார் மேல? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், சொல்லுங்க, மனிதாபிமானம் இருக்க உலகத்துல? மனிதாபிமானம் இருந்தா இதை செய்வானா? அதாவதுங்க, தன்னகத்தை கொண்டு பௌதநாயகம் செய்யதுனா மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி ரலியல்லாஹு தஆலா அன்னுடையதுல நான் எங்கே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, அன்றைக்கு இருந்த விலாயதீன்களை எல்லாம் அழைத்து நீங்கள் பிரசங்கம் செய்யுங்கள் என்று சொன்னபோது, ஹாஜா முஹியுத்தீன் சிஸ்தி அவர்கள் பேசுகிற போது, செய்யதுனா பௌதநாயகம் அவர்கள் தன்னுடைய ஆசாவை தோளுக்கும் பூமிக்கும் வைத்து அழுத்தி பிடித்திருந்தார். திஸ்தி அவர்கள் பேசி முடித்ததற்கு பிறகு மற்ற மேன்மை பெற்றவர்கள் எல்லாம் அவர்களிடத்தில், யா ஹவுஸ், நீங்கள் இப்படி அழுத்தி பிடித்திருந்தீர்களே, அதனுடைய காரணம் என்ன என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், ஹாஜா முஹியுத்தீன் அவர்களுடைய தத்துவத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் உலகம் ஆடியது, நான் அமிழ்த்தி பிடித்தேன். அந்த உன்னதமான பெருமகன் நீங்கள் இந்த பாட்டையில் செல்லுங்கள் என்று கைகாட்டிய இந்திய பாட்டைக்கு வருகிறார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கிற போது பாலைவனத்தில் போய்கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிறார்கள். வெயில், கொடுமையான வெயில், பாலைவனம். அந்த பாலைவனத்தில் அந்த மக்களை பார்த்து, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார்கள். எங்கள் குல தெய்வத்தை பார்க்க போகிறது. அப்படியா, இந்த வெயில்லையா? ஆமா. சரி, நான் அந்த குல தெய்வத்தை இங்க கூப்பிடுறேன், எல்லாரும் அப்படியே உட்காருங்க, எல்லாரும் உட்கார். நான் சொல்லுவதை சொல்றீங்களான்னு கேட்டாங்க. சொல்லுங்க. இறைவா, நாங்கள் நினைத்ததை எங்கள் கண்முன்னால் நீ காண்பித்து அருள் புரிவாயாக என்ற பிரார்த்தனையோடு அந்த மக்களை சொல்லி அவர்கள் நினைத்தது அங்கே வந்தது. அதை பார்த்த பிறகு பாஜாஜி ஜிந்தாபாத் என்றார்கள். இல்லை, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். ஹத்தன் அருள்வள ருத்தஹியாதுத்தீன் கண்மணியாக வந்த ஹாஜா முஹைனுத்தீனை மிஞ்சும் புகழரும் சஞ்சரி நகர் வந்து மேன்மை ஹுதுபாய் வந்த ஹாஜா முஹைனுத்தீனை என்று ஏற்றி போற்றப்பட்ட அந்த பெருமைக்குரிய மனிதாபிமானத்திற்குரிய பெருமகனுடைய தர்காவிலே குண்டு வெடிக்கிறது. நடுவர் அவர்களே, தர்காவில் வெடிக்குது, அதையும் ஒரு முஸ்லீம் தான் வச்சாங்க.
நீங்க முஸ்லீம்களுக்குள்ள பல அமை பல பல நிலைகள்ல சலாம் சொல்லுவதற்கு கூட மறுக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு இருக்கோம் நம்ம. அதாவது அவன் விஞ்ஞானத்துல வந்து சந்திர மண்டலத்துல எதையெல்லாம் வாழ வைக்கலாம்னு சொல்லி விஞ்ஞானம் பண்ணிட்டு இருக்கான், ஆய்வு பண்ணிட்டு இருக்கான். நம்ம இன்னும் ஆட்டிட்டு தொழவா நீட்டிட்டு தொழவா நிக்கிறான். இது ஒரு கூட்டம், நாம அங்க போக வேண்டியது இல்லை. ஆனா இந்த உலகத்துல மனித சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய உன்னதத்தை அழிப்பதற்கு ஒரு சதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனிதாபிமானம் அழித்து கொண்டிருக்கு. அதிலும் தவறியும் சில பேர்கள் அங்க எங்க ஊர்ல சம்பவம் நடந்துங்க. எங்க நாட்டாமையும் முத்தவளையும் அச்சுக்கு போனேன். நான் ரொம்ப தூரத்துல இருந்து போய் நாட்டாமையும் போறாரு முத்தவளையும் போறாருன்னு வழி அனுப்ப போனேன். வண்டி வந்துருச்சு ஸ்டேஷன். பிஸ்மில்லா நீங்க ஏறுனார், பிஸ்மில்லா நீங்க ஏறுன்னு முத்தவள்ளி சொல்ல நாட்டாம பிஸ்மில்லா நீங்க ஏறுங்க, பிஸ்மில்லா பிஸ்மில்லா வண்டி போயிடுச்சு. நான் தான் கிட்ட போய் கேட்டேன், ஏங்க உங்களை வழி அனுப்புறதுக்கு நாங்கள்லாம் இவ்வளோ தூரம் மனிதாபிமானத்தோடு ஓடி வந்திருக்கோம், ரொம்ப தூரம் இல்லாது, நான் எவ்வளோ செலவு பண்ணிலாம் வந்திருக்கேங்க, நாட்டாமே முத்தவளி ஒரு சேர போறீங்களேன்னா வந்திருக்கோம், நீங்கள் எப்படி சொல்லி ரயில் போயிடுதான்னு. அட போடா நீ பெரிய அறிவாளி, வந்துட்டியா ரயில் போனா என்னப்பா டிக்கெட் எங்கள்கிட்ட தானே இருக்கு. அத மாதிரி நம்ம ஆள் என்ன சொல்றான் இப்போ, அட எது போனா என்னங்க நம்ம முஸ்லீம்னு பேர் வச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சில நடைபெறுகின்ற சில தவறுகளால. அதாவதுங்க இஸ்லாமிய இப்ப நம்ம நடுவர் அவர்கள் சொல்லுகிற போது நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளியை பார்க்க செல்லுகிற போது ஒரு மூன்று கான்செப்ட் எப்படி செய்யணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு செய்தியை நல்லா புரிஞ்சுங்க, இப்போ தொழுகாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஆயத்து, அப்போ ஜஃபர்லான நானும் ஒரே அணியில் வாதாடுறோம், எங்களை ஏற்று பெரிய அறிஞர்கள் வாதாடினா நாங்கள் ரெண்டு பேர் கடைசியில் நான் சொன்னேன் ஒரு தீர்ப்பினுடைய தவறால் இந்திய முஸ்லீம்களே கொதித்தெழுந்தார்கள் சந்திரசூட்டுடைய தீர்ப்பு தவறாக அப்படின்னு. நடுவர் சொன்னார் மிரட்டாதீங்க, நான் மிரட்டலைங்க நடந்தது சொன்னேன் அப்படின்னு. ஆனா நம்ம நடுவர் அப்படி உள்ள ஆள் இல்லை, நம்ம நடுவர் எது நியாயமோ அதை சொல்லக்கூடிய அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த உலகத்தில் மனித நேயம் வாழுகிறது என்று சொல்வதை நாங்கள் நிச்சயமாக மறுக்கிறோம். மனித நேயம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. இதோட என்னுடைய வார்த்தை இப்ப முடிச்சுக்கிறேன். கடைசி ரவுண்ட்ல அப்தாய் ரசத்து என்ன சொல்றான்னு பாத்துக்கிட்டு ஏன் விளையாடிடுவோம், அதனால ஒண்ணு தப்பு இல்லை, இப்படி விளையாடிடுவோம் விளையாடிடுவோம். தன்னுடைய பேச்சை அரவைக்குரிய அண்ணன் நெல்லை மஜீத் அவர்கள் இந்த மந்தத்திலே முன்வைத்திருக்கிறார்கள். அந்த சுவைக்குள்ளும் இருக்கக்கூடிய அவருடைய மனதில் இருந்த ஆதங்கம் கோபம், உலக சமுதாயம் இஸ்லாம் குறித்து இன்றைக்கு பார்க்கின்ற பார்வை சார்ந்த வெளிப்பாடு எல்லாம் அவருடைய மனசிலிருந்து இன்றைக்கு வார்த்தைகளாக இந்த மண்டத்திலே உதிர்ந்தது. ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார்கள். நேயம் மனிதம், நேயம் இருக்கிறது மனிதம் இருக்கிறதா என்று ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி வைத்தார்கள். உலகம் முழுக்க இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கின்ற சதி என்பது இன்றைக்கு மனித நேயத்தின் பார்ப்பட்டதா என்று எதிரணிக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. எத்தனை குண்டுவெடிப்புகள், எல்லாவற்றிலும் முஸ்லீம்கள், தர்கா குண்டுவெடிப்பிலும் முஸ்லீம்களா என்று கேட்டிருக்கிறார்கள். எங்க ஊர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால ரெண்டு மூணு போலீஸ்காரங்க ஊருக்குள்ள வந்திருக்கிறாங்க. உப்பா ஒருத்தர் தாத்தா நினைச்சிருக்காரு, திண்ணையில சட்டைக்கட்டெல்லாம் கலத்தி போட்டுக்கிட்டு வீசிட்டு படுத்து கிடந்தார். போற போலீஸ்கார சும்மா போயிருக்கலாம்ல, என்ன வை சாய்ப்பு, ஏதாவது பாம் கீம் உண்டா வை அப்படின்னு இருக்காங்க. ஆமா பாம் கீம் உண்டான்னு கேட்ட உடனே ரெண்டு உண்டு வைன்னு இருக்காரு நம்ம உப்பா. ரெண்டா ஆடிப்பான், ஆமா வை, அது ஒன்னு ஃபாரின் வை இரு